ஓகே குட் மார்னிங் டு ஆல் ஐஎம் பி ராஜேஷ் கண்ணன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி சாமி விவேகானந்தர் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஓகே இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்து அப்படின்னா செகண்ட் லெசன்ஸில் ஆற பங்கீட்டு சார்பு ஆர பங்கீட்டு சார்பு அப்படின்னா என்ன ஓகேங்களா அது எப்படிலாம் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து தெளிவாக பார்க்கலாம் ஓகேங்களா ஆர பங்கீட்டு சார்பு ஓகேங்களா இந்த ஆரை பங்கீட்டு சார்பு பற்றி ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா இப்போ அடி ஆற்றல் நிலையில் இருக்க உள்ள ஒரு ஹைட்ரஜன் அணுவினுடைய ஒற்றை எலக்ட்ரானை கருதுவோம் ஓகேங்களா இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிரவுண்ட் ஸ்டைட்டில் இருக்கிற ஹைட்ரஜனுடைய ஓகேங்களா அணு எண் ஒன்று ஓகேங்களா நிறைய எண் ஒன்றா இருக்கும் அதாவது ஹைட்ரஜன்ல ஒரு எலக்ட்ரான் இருக்கும் ஒரு புரோட்டான் இருக்கும் ஓகேங்களா இதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒன் ஹெச் ஒன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இதில் எத்தனை இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் ஐஸோ ஒரு எலக்ட்ரான் ஒரு புரோட்டான் இருக்கும் புரோட்டான் எங்கே இருக்கும் அப்படின்னா அணுக்கருனுடைய மையப்பகுதியில் இருக்கும் எலக்ட்ரான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒட்டப்பாதியில் சுற்றிட்டு இருக்கும் அது நம்ம படிச்சு தெரிஞ்சதுதான் தான் ஓகேங்களா அடி ஆற்றல் நிலையில் இருக்கின்ற இந்த ஹைட்ரஜன் அணுவில் உள்ள ஒற்றை எலக்ட்ரானை கதுவோம் இல்லை எத்தனை எலக்ட்ரான் இருக்கு ஒரு எலக்ட்ரான் இருக்குது ஓகேங்களா அந்த ஒரு எலக்ட்ரானுடைய ஆர பங்கீட்டு சார்புதான் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கால்குலேட் பண்ண போகிறோம் இந்த எலக்ட்ரானுக்கு இப்போ இதனுடைய முதன்மை எண் நான்கு எண்களை பற்றி படிச்சிருப்பீங்க அதாவது ஒன் ஹைட்ரஜன் ஒன் எஸ் இருக்குது இல்லைங்களா இப்போ ஒன் எஸ் ஒன் ஒன் ஹெச் ஒன் எலக்ட்ரான் இருக்கு இல்லைங்களா இதில் என்ன இருக்கும் அப்படி அப்படின்னா ப்ரோட்டான் வந்து சென்ட்ரல் இருக்கும் எலக்ட்ரான் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா அதாவது முதல் ஆட்டல் மன்றத்தில் இருக்கும் ஓகேங்களா இதனுடைய முதன்மை குவாண்டம் எண் இதில் இதனுடைய எலக்ட்ரான் அமைப்பு எப்படி எழுதுவோம் ஒன் எஸ் ஒன் அப்படின்னு எழுதுவீங்க இதனுடைய எலக்ட்ரான் அமைப்பு எப்படி எழுதுவீங்க ஒன் எஸ் ஒன் அப்படின்னு எழுதுவீங்க இப்போ இதனுடைய முதன்மை குவாண்டம் எண் முதன்மை குவாண்டம் எண் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என் இஸ் ஈக்குவல் டு ஒன்று அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா இந்த ஒன்றுங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எதை குறிக்குது அதாவது எத்தனாவது ஆற்றல் மட்டத்தை இருக்குது அதை சொல்கிறது தான் முதன்மை கோண்டம் மேன் முதலாம் ஆற்றல் மட்டமா இரண்டாவது ஆற்றல் மட்டமா மூன்றாவது ஆற்றல் மட்டமா அதாவது எனர்ஜி லெவல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க குவாண்டம் லெவல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இந்த எனர்ஜி லெவல்ஸில் என் மதிப்பு என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா என் இஸ் ஈக்குவல்ட்டு ஒன்று ஓகேங்களா இதனுடைய எல் மதிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா எல் மதிப்பு ஓகேங்களா இதனுடைய எல் மதிப்பு என்னவாக இருக்கும் அப்படி அப்படின்னா எல் இஸ் இக்குவல்ட்டு ஓகேங்களா ஜீரோ அதாவது எல் மதிப்பு ஜீரோ அப்படின்னா எஸ்ஆர்பிட்டால் எல் மதிப்பு இஸ் இக்குவல் டு ஜீரோ அப்படின்னா அது எதை குறிக்குது அப்படின்னா எஸ்ஆர்பிட்டால் குறிக்குது ஒன்றுன்னு சொன்னீங்கன்னா அது எதை குறிக்குது அப்படின்னா பி ஆர்பிட்டால் குறிக்கும் ஓகேங்களா எல் மதிப்பு ரெண்டு அப்படின்னா அது டி ஆர்பிட்டால் குறிக்கும் ஓகேங்களா எல் மதிப்பு மூணு அப்படின்னா அது எதை குறிக்குது அப்படின்னா அது எதை குறிக்குது எஃப்ஆர்பிட்டால குறிக்கும் ஓகேங்களா இப்போ பாருங்கள் நல்லா கவனிங்க என் மதிப்பு இஸ் ஈக்குவல் டு ஒன்று அப்படின்னா அது முதலாம் ஆற்றல் மட்டம் ஓகேங்களா அதாவது கேஷல் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து என்ல் டு அப்படின்னா இரண்டாவது ஆற்றல் மட்டம் இது என்ல் த்ரீனா மூன்றாவது ஆற்றல் மட்டம் என்எஸ் ஈக்குவல் டு ஃபோர் அப்படின்னா அதனாவது நான்காவது ஆற்றல் மட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட் எனர்ஜி லெவல் செகண்ட் எனர்ஜி லெவல் தேர்ட் எனர்ஜி லெவல் ஃபோர்த் எனர்ஜி லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஆற்றல் மட்டங்கள் கேஷல் எல் ஷெல் எம் ஷெல் என்ஷெல் ஓகேங்களா இதான் எனது முதன்மை கோண்டம் ஏன் குறிக்கிறது அடுத்தது எல் மதிப்பு எதிலிருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா பூஜ்ஜியத்திலிருந்து ஸ்டார்ட் ஆகும் எல் மதிப்பு பூஜ்ஜியம் அப்படின்னா அது எதை குறிக்கிதுன்னு சொன்னேன் எஸ்ஆர்பிட்டால குறிக்கும் ஒன்று அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிஆர்பிட்டால குறிக்கும் ரெண்டுங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டிஆர்பிட்டால குறிக்கும் மூணுங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எஃப்ஆர்பிட்டால குறிக்கும் இதை நம்ம என்ன சொல்லுறோம் அப்படின்னா துணை குவாண்டம் எண் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா என்னங்கிறது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லுங்கிறது அசுமுத்தல் குவாண்டம் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது துணை குவாண்டம் எண் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது துணை ஆற்றல் மட்டங்களை குறிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இப்போ இந்த ஒன் ஹெச் ஒன்னில் நம்ம பார்த்தோம் என்னோடய எலக்ட்ரான அமைப்பு என்னங்க ஒன் எஸ் ஒன் ஓகேங்களா இல்லை எத்தனை எலக்ட்ரான் இருக்கும் ஒரு எலக்ட்ரான் இருக்கும் அதனால் இப்போ முதன்மை குவாண்டம் என் மதிப்பு என்னதுங்க என்எஸ் இக்குவல் டு ஒன்று அப்புறம் எல் மதிப்பு சீக்வல் டு ஜீரோ அதாவது இந்த எலக்ட்ரானுக்கு ஒன் எஸ் ஆர்பிட்டால் உள்ளது ஓகேங்களா இந்த எலக்ட்ரான் எந்த ஆர்பிட்டால் இருக்குது ஒன் எஸ் ஆர்பிட்டால் இருக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்க ஓகேங்களா ஒன் எஸ் ஆர்பிட்டாலுக்கான ஆர் இன்ட்டு ஆர் ஸ்கொயர் மதிப்பு எவ்வளோ வெர்சஸ் ஆர் வரைபடம் கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ கீழே பாருங்கள் ஒரு வரைபடம் கொடுத்துருக்காங்க இந்த வரைபடத்தில் பார்த்து நம்ம பாருங்கள் ஓகேங்களா இந்த வரைபடம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இந்த ஆர் ஸ்கொயர் மதிப்பு இருக்கு இல்லைங்களா பாருங்க ஆர் இன்ட்டு ஆர் ஸ்கொயர் மதிப்புக்கும் இந்த ஆறு மதிப்புக்கு இடையில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ஒரு வரைபடம் கொடுத்துருக்காங்க அதாவது கரூர் டைப்பில் என்ன இருக்குது அப்படின்னு அப்படின்னா இந்த பூஜ்ஜியத்திலிருந்து ஆறு மதிப்பு ரேடியஸ் வந்து பூஜ்ஜியத்திருந்து ஆரம்பித்து அஞ்சு ஓகேங்களா பத்து வரலும் கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஆர் ஆர் ஸ்கொயர் வேல்யூ ஜீரோ பாயிண்ட் டூ பாயிண்ட் ஃபோரு ஓகேங்களா பாயிண்ட் சிக்ஸுக்கு இடையில் என்ன இருக்குது அப்படின்னா முடிஞ்சிருக்கு ஓகேங்களா நல்லா பார்த்துக்கோங்க எதுக்கு இடையில் முடிஞ்சிருக்கு ஜீரோ பாயிண்ட் ஃபோருக்கும் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸுக்கும் இடையில் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா முடிஞ்சிருக்கு அதாவது ஆறு ஆர் ஸ்கொயர் மதிப்பு இருக்கும் ஆறுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடையில வரைபடம் வரைகிறாங்க அதாவது எக்ஸ் மதிப்பு எ எக்ஸ் ஆக்சஸில் என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னா ஆறையும் எடுத்திருக்காங்க ஒய்எக்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க ஆறு இன்ட்டு ஆர் ஸ்கொயர் ஓகேங்களா வேல்யூஸ் எடுத்திருக்காங்க இப்போ இந்த ஹைட்ரஜன் என்னுடைய ஒன்னு சார்பிட்ட ஆர் ஸ்கொயர் வரைபடம் தான் இப்போ கொடுக்கப்பட்டிருக்குது ஓகேங்களா மேற்கண்ட வரைபடத்தில் பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரானுக்கும் அணுக்கருவிற்கும் இடையான தூரம் குறையும் போது அதாவது இங்கே இருக்கிறீங்களா இது அணுக்கரு இந்த அணுக்கருவிலிருந்து இங்கே எலக்ட்ரான்கள் சுற்றி வருகிறது இல்லைங்களா அந்த வட்டப்பாதை ஓகேங்களா அதுதான் சொல்லியிருக்காங்க மேற்கொண்ட வரைபடத்தில் எலக்ட்ரானுக்கும் அணுக்கருவிற்கும் இடையான தூரம் குறையும் போது எலக்ட்ரானை காண்பதற்கான நிகழ்த்தகவு ஓகேங்களா அதிகரிக்கிறது ஓகேங்களா அதாவது இருந்து எலக்ட்ரான் குறைவான இருந்தால் அந்த எலக்ட்ரான்கள் இருந்து அந்த மேகட் திரட்சியை நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா எளிதில் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இப்போ இந்த அணுக்கருவிலிருக்குருந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நம்ம என்ன பண்ண முடியாதுங்க அந்த இதை வந்து எலக்ட்ரானோட கிளௌட வந்து நம்ம என்ன என்ன பண்ண முடியாது அப்படின்னா சரியாக காண முடியாது அதை தான் அவங்க சொல்ல வராங்க மேற்கூட்டத்தில் வரைபடத்தில் அதெல்லாம் பாருங்கள் அணுக்கருவிற்கும் ஓகேங்களா எலக்ட்ரானுக்கும் அணுக்கருவிற்கும் இடையான தூரம் குறையும் போது எலக்ட்ரானை காண்பதற்கான நிகழ் அதிகரிக்குது அதாவது ப்ராபபிலிட்டி என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எனவே என்ன என்ன அறிய முடிகிறது ஆர் இஸ் இக்குவல் டு ஜீரோ என்னும்போது ஆர் இன்ட்டு ஆர் ஸ்கொயர் மதிப்பு பெருமாகிறது ஓகேங்களா ஆறு மதிப்பு பாருங்க ஜீரோ அமையும் போது இந்த கிராஃபில் பார்த்திங்கன்னா தெரியும் ஆறு மதிப்பு வந்து என்னது அது அப்படின்னு பார்த்து அப்படின்னா ஜீரோவாக இருக்கும்போது அவங்களோட மதிப்பு என்னவாக இருக்கும் அப்படின்றது அப்படின்னா ரொம்ப பெருமமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் போகும் ஆர் இஸ் இக்குவல் டு ஜீரோ என்னும்போது கேக்குங்களா ஆர் இன்ட்டு ஆர் ஸ்கொயர் மதிப்பானது என்னது பெருமமாகிறது அதாவது ஓகேங்களா அது சைஸ் ஸ்கொயர் வேல்யூ மாடல்ஸ் ஆஃப் சைஸ் ஸ்கொயர் வேல்யூ என்ன ஆகும் அப்படின்னு அப்படின்னா அதிகபட்ச மதிப்பை அடைகிறது அணுக்கருவிள் அமைகிறது ஓகேங்களா அதிகபட்சமானது அணுக்கருவின் குள்ளாரியான இது அமைஞ்சிருது எனினும் அணுக்கருவினை சுற்றி கொடுக்கப்பட்டுள்ள கோலக்கூட்டில் எலக்ட்ரான்களை காண்பதற்கான நிகழ்தகவே முக்கியமாகும் ஓகேங்களா அதாவது த ப்ராபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் எலக்ட்ரானிக்ஸ் தான் மேக்சிமம் அதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஆர்பிட் அப்படின்னு சொல்லுவீங்க ஓகேங்களா அதாவது அணுக்கருவை சுற்றி எலக்ட்ரான்களை காணக்கூடிய அதிகபட்ச நிகழ்தகவானது ஆர்பிட் என வரையறுக்கப்படுகிறது ஓகேங்களா அதாவது மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள் ஆர்பிட் என்றால் என்ன அணுக்கருவை சுற்றி அணுக்கருவை சுற்றி எலக்ட்ரான்களை அதிகமாக காணக்கூடிய நிகழ் ஆர்பிட் அப்படின்னு சொல்லுறாங்க த ப்ராபிலிட்டி ஆஃப் எலக்ட்ரான் மேக்ஸிமம் அது த்ரீ டைமென்ஷனல் ஓரியன்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஆர்பிட் ஓகேங்களா அதை சுற்றி வரக்கூடிய பாதை தான் நம்ம என்ன அப்படின்னா ஆர்பிட் அப்படின்னு சொல்லுவோம் அங்கே எங்கே நம்ம அதிகமாக பார்க்குறோமோ அதை நம்ம என்ன சொல்லுவோம் பார்த்து அப்படின்னா ஆர்பிட்டால் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க ஆர்பிட்டால் அதாவது எலக்ட்ரானை மிக அதிகபட்சமாக காணக்கூடிய நிகழ்தகவை தான் நம்ம என்ன சொல்கிறேங்க ஆர்பிட்டால் அப்படின்னு சொல்கிறோம் எலக்ட்ரான் சுற்று வருகின்ற பாதையானது ஆர்பிட் என வரையறுக்கப்படுகிறது ஓகேங்களா அங்கே அதிகபட்சமாக காணக்கூடிய நிகழ்தகவானது என்னன்னு நம்ம சொல்கிறோம் ஆர்பிட்டால் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரட் ஃபீட் ரோடு எடுத்துக்கோங்களேன் அந்த ஹண்ட்ரட் ஃபீட் ரோடு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது என்னது அந்த பஸ்ஸு லாரி வெஹிள்ஸ்லாம் போயிட்டு வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆர்பிட் அப்படின்னு சொல்கிறோம் அது நம்ம என்னென்னு சொல்கிறேங்க ஆர்பிட் அப்படின்னு சொல்கிறோம் அதில் பஸ்ஸு லாரி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்து நம்ம பார்க்கும் போதெல்லாம் மோஸ்ட்லி சென்டர் ஆஃப் த ரோட்டில் போயிட்டு இருக்கும் அதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிட்டால் அப்படின்னு சொல்கிறோம் சில நேரங்கள் என்ன பண்ணுவோம் இந்த கார்னர்ல வரும் அந்த கார்னருக்கும் போகும் ஓகேங்களா அது அதிகபட்சமாக நிகழ்கிறது இல்லை இப்போ மிக பெரும்பான்மையே பார்க்கும்போது அது என்னென்னிருக்கும் அப்படின்னா சென்ட்ரஃப் ரோட்டில் போய் போய்ட்டு இருக்கும் அந்த மாதிரி இங்கே எலக்ட்ரான்களை அதிகபட்சமாக எந்த இடத்துல நம்ம பார்க்குறோமோ அதை நம்ம என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஆர்பிட் ஆர்பிட்டால் அப்படின்னு சொல்றாங்க அதாவது சைஸ் சைஸ்கொயரின் மதிப்பு அதிகபட்சமானது அணுக்கருவினில் அமைகிறது எனினும் அணுக்கருவி சுற்றி கொடுக்கப்பட்டுள்ள கோலக்கூட்டில் எலக்ட்ரான்கள் காண்பது நிகழ்த்தகவே முக்கியமானதா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க ஆர் மற்றும் ஆர் பிளஸ் டிஆர் ஆர் ஆகிய ஆறுங்களுக்கு இடையான ஒரு மைய கோலங்களுக்கு இடைப்பட்ட கன அளவு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கருதுவோம் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா அதாவது அணுக்கருவிலிருந்து வெளி எலக்ட்ரான் அமைந்திருக்கின்ற தொலைவு நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ஆர் அப்படின்னு சொல்றோம் ரேடியஸ் ஓகேங்களா அணு ஆரம் அப்படின்னு சொல்லுவாங்க அணு ஆரம் என்பது என்னது அணுக்கருவின் மையப்புள்ளிக்கும் வெளி எலக்ட்ரானுக்கும் இடையான தொலைவுன் த சென்டர் ஆஃப் நியூக்ளியஸ் அண்ட் அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால் பிட்வீன் த சென்டர் ஆஃப் நியூக்ளியஸ் அண்ட் அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால் ஆஃப் அணுக்கருவினுடைய மையப்புள்ளிக்கும் வெளி எலக்ட்ரானுக்கும் இடையான தொலைவு தான் அணு ஆரம் வரையறுக்கப்படுகிறது அணு ஆரம் என வளையறுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அதுதான் ஆர் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே குறிப்பிட்டிருக்கின்ற இந்த ஆர் எதை குறிக்கிது அப்படின்னா அணுக்கருனுடைய மையப்புள்ளிக்கும் வெளி இலக்கானுக்கும் இடையான தொலைவு தான் குறிக்கிறோம் மற்றும் ஆர் பிளஸ் டி ஆர் ஓகேங்களா ஆகிய அணுக்களுக்கு இடையான இரு மைய கோளங்களுக்கு இரு மைய கோளங்களுக்கு இடையான கன அளவு ஓகேங்களா என்னுடைய கன அளவு என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா டிவிஏ கருதுவோம் ஓகே பாருங்க இங்கே சொல்லியிருக்கிறது தான் இந்த அணுக்கருனுடைய மையத்திலிருந்து அணுக்கருனுடைய மையத்திலிருந்து ஓகேங்களா இந்த இது எலக்ட்ரானிக் காணக்கூடிய நிகழ் தகுதி இது நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர் அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா இப்போ இங்கே எலக்ட்ரானிக் கூட சில இடத்துல என்ன ஆகணும் எலக்ட்ரான் இந்த இடத்துலயும் இருக்கும் சிலது பாத்தீங்க அப்படின்னா அது சுற்றி வைக்கின்ற பாதை ஓகேங்களா அந்த எலக்ட்ரான் கிளவுட் அதிகமா இருக்குது இதுக்கு என்ன ஆகும் அப்படின்னா சிலது மொத்தமாக மொத்தமா டி ஆர் அதனோட இது கொஞ்சம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா சேர்த்து நம்ம எடுத்துக்கிறோம் அது சில நேரங்களில் இந்த எண்ணிலையும் ஒத்துண்டி என்ன பண்ணும் அப்படின்னா எலக்ட்ரான்கள் மேக தெரிச்சு இருக்கும் ஓகேங்களா அதாவது அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா இப்ப பலூன் ஊதிருக்கு அப்படின்னா எல்லா இடத்துலயும் காத்து நிறைஞ்சிருக்கும் ஓகேங்களா அந்த மாதிரி இந்த க்ளவுடிங் ஏஜஸ் எந்த இடத்துல இருக்குதோ அதை தான் நம்ம என்ன சொல்லுறோம் அப்படின்னா டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அணுக்கரியனோட மையப்புள்ளிக்கும் புள்ளிக்கும் வெளி எலக்ட்ரானுக்கும் இடையான தொலைவானது அணு ஆரம் என வரையறுக்கப்படுகிறது ஓகேங்களா இப்போ பாருங்க அணுவினுடைய ஒரு கோலம் இருக்குது ஓகேங்களா ஆகிய ஆறுங்களுக்கு இடையான ஒரு மைய கோலங்களுக்கு இரு ஒரு மைய கோலங்களுக்கு இடையான கன அளவு ஓகேங்களா

டிஃபரென்சியேட் பண்ணுறாங்க டிவி டிவைட் பை டிஆர் எதை பொறுத்து ஆரை பொறுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை டிஃப்ரென்சியேட் பண்ணுறாங்க டிவி டிவைட் பை டிஆர் இஸ் ஈக்குவல் டோ எவ்வளவு ஃபோர் பை த்ரீ பை ஆர் கியூப் இருக்குது இல்லைங்களா ஆரத்தை பொறுத்த நம்ம என்ன பண்ணுறோம் அதை டிஃபரன்ஷேட் படுத்துகிறோம் வகைப்படுத்தும் போது என்னாகுது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆர் கியூப் மதிப்பானது த்ரீ ஆர் ஸ்கொயர் அப்படின்னு மாறும் ஓகேங்களா அதை வகைப்படுத்தும் போது என்ன ஆகுது ஆர் க்யூப் மதிப்பானது த்ரீ ஆர் ஸ்கொயர்னு மாற்றப்படுகிறது ஓகேங்களா இப்போ இந்த டிவியை இந்தாண்ட வச்சுக்கிட்டு டிஆர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சைடில் கொண்டு போகிறாங்க கவர்னிங்க இந்த டிவைடர் ஃபேக்டரில் இருக்கிறது அந்த சைடு போனால் என்ன ஆகும் அப்படின்னா மல்டிபிள் ஃபேக்டரில் போகும் இப்போ டிவி இஸ் இக்குவல்ட்டு ஃபோர் ஆர் ஸ்கொயர் ஓகேங்களா டிஆர் அது எப்படி சார் வருது இந்த த்ரீயும் இந்த த்ரீ ஆடு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கேன்சல் ஆகிடும் அப்போ என்ன இருக்கும் நமக்கு டிவி இஸ் இக்குவல்ட்டு ஃபோர் ஆர் ஸ்கொயர் டிஆர் இருக்கும் ஃபோர் ஆர் ஸ்கொயரு டி டிஆர் இருக்கும் அதாவது அந்த கோலத்தினுடைய கனலவு அதாவது ஒன் ஹெச் ஒன் ஓகேங்களா ஒரே ஒரு ஆற்றல் மட்டம் மட்டும் இருக்கக்கூடிய அந்த ஹைட்ரஜனுடைய அணுனுடைய கன அளவு அந்த அணுனுடைய அந்த இதோடைய கன அளவு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா டிவி இஸ் ஈக்குவல் டு ஃபோர் ஸ்கொயர் டிஆர் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தோம் அப்படின்னா சை ஸ்கொயர் ஓகேங்களா ஸ்காட் இன்ஜர் வேவ் இக்குவேஷன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பயன்படுத்துகிறாங்க

ஒன்ன ஆர்பிட்டாலுக்கான வரைபடம் கொடுத்துருக்காங்க அதாவது ஆருக்கும் கவனிங்க இந்த ஆருக்கும் பை ஸ்கோர் ஃபோர் பை ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் சைஸ் ஸ்கொயருக்கும் இடையில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வரைபடம் வரைஞ்சிருக்காங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஒன்னை ஆர்பிட்டாலுக்கு இந்த மதிப்பு பாருங்க இதிலிருந்து ஸ்டார்ட் ஆகி பூஜி திறந்து ஸ்டார்ட் ஆகி பாயிண்ட் ஃபைவ்க்கு மேலே கொஞ்சம் போயிட்டு மறுபடியும் என்ன ஆயிடுதுங்க கீழே மறுபடியும் என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜீரோக்கு வந்து அடைஞ்சிருது ஓகேங்களா ரைட்டு நல்லா பாருங்க இப்போ இங்கே மதிப்பு இங்கேருந்து பூஜை திருந்து தொடங்கி மறுபடியும் என்ன ஆகுது பெருமமாக எங்கே போகுது பாயிண்ட் ஃபைவ்க்கு மேலே வரலும் போயிட்டு மறுபடியும் என்ன இது தரமட்ட நிலைக்கு வந்துடுது ஓகேங்களா இந்த இது வந்து கீழே வந்துருது இது ஒன்னர் ஆர்பிட்டாலுக்கு ஓகேங்களா ஒன்னர் சார்பிட்டாளுக்கு இதுதான் சொல்லியிருக்காங்க மேற்கொண்டுள்ள வரைபடத்தின் மூலம் அணுக்கருவியிலிருந்து அணுவினுடைய கருவியிலிருந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் டூ ஆம்ஸ்ட்ராங் தொலைவில் அதிகபட்சமாக நிகழ்தகவு அமைந்துள்ளது என அறிய முடிகிறது இப்போ பாருங்கள் கவனிங்க இங்கே இதில் கவனி கவனிங்க இங்கே பாருங்க இங்கே ஜீரோவில் இருந்து ஜீரோலிருந்து ஓகேங்களா எவ்வளோ ஜீரோ பாயிண்ட் பாயிண்ட் ஃபைவ் டூ பாயிண்ட் ஃபைவ் டூ வரலாம் உ உச்சபட்சத்தை என்ன பண்ணியிருக்கு மதிப்படைஞ்சிருக்கு தான் எலக்ட்ரான்களை காணக்கூடிய நிகழ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இருக்கு இங்கேயும் பார்க்க முடியும் இங்கேயும் பார்க்க முடியும் தான் என்ன இருக்குது அப்படின்னு அப்படின்னா அதிகபட்சமாக அமையுது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா மேற்கொண்டுள்ள வரைபடத்தின் மூலம் அணுக்கருவிலிருந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் டூ ஆம்ஸ்டாங் தொலைவில் அதிகபட்ச நிகழ்தகு அமைந்துள்ளது என அறிய முடிகிறது இத்தொலைவு போர் ஆற்றல் மட்டத்திற்கு சமமாக அமைக்கிறது ஓகேங்களா இது இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா போர் எனர்ஜி லெவலுக்கு சமமாக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க போர் எனர்ஜி லெவலுக்கு சமமாக இருக்குது இத்தொலைவானது போர் ஆற்றல் மட்டத்திற்கு போரினுடைய அணு கண்டுபிடிச்ச ஆரத்திற்கு என்ன பண்ணுது அப்படின்னா சமமாக அமைகிறது ஓகேங்களா இத்தொலைவில் அணுக்கருவினை சுற்றி எலக்ட்ரான்களை காண்பதற்கான அதிகபட்ச நிகழ்த்தகு உள்ளதை இது குறிப்பிட்டாலும் இத்தொலைவினை தவிர்த்த பிற தொலைவுகளிலும் எலக்ட்ரான்களை காண்பதற்கான நிகழ்தகு உண்டு ஓகேங்களா இந்த தொலைவில் தான் நம்ம பார்க்கணும் இருக்குன்னு சொன்னது தான் எலக்ட்ரான்களில் இந்த ரோடு ஹண்ட்ரட் ஃபீட் ரோடு இருக்குது அப்படின்னா அந்த ஹண்ட்ரட் ஃபீட் ரோடில் சென்டர்லேயே தான் பஸ் போய்ட்டு இருக்கோம்மா அப்படின்னா கிடையாது சில டைம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரங்கட்டி நிறுத்தணுன்னா என்ன பண்ணியிருப்பாங்க ஒரங்கட்டி நிறுத்தணும் இல்லை ஒரு வண்டி நம்ம ஹாட்டாக் பண்ணி பார்க்கணும்னோ அதை தாண்டி போவாங்க அதை தான் அவங்க சொல்ல வராங்க ஓகேங்களா இந்த அணுக்கருவை வச்சுட்டு எலக்ட்ரான்களை காண்பதற்கான அதிகபட்ச நிகழ்தகு தகு உள்ளது இது குறிப்பிட்டாலும் தொலைவினை தவிர பிற தொலைவுகளும் எலக்ட்ரான்களை காண்பதற்கான நிகழ்தகு உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஹைட்ரஜன் அணுடைய டூ ஆர்பிட்டால் த்ரீ எஸ் ஆர்பிட்டால் த்ரீ பி ஆர்பிட்டால் அண்ட் தென் த்ரீ டி ஆர்பிட்டால்களுக்கான ஆர பகிர் சமன்பினை பின்வரும் வகைப்படத்தில் காணலாம் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா டூ இயர்ஸ் ஆர்பிட்டால் போகும்போது ஓகேங்களா டூ எக்ஸ்ட்ரோது ஆர்பிட்டால் த்ரீ எஸ் ஆர்பிட்டால் த்ரீ ஆர் த்ரீ பி ஆர்பிட்டால் அண்ட் த்ரீ டி ஆர்பிட்டால்களான ஆர பகிர்வு சமர்ப்பினை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பின்வருமாறு வரைபடத்தில் குறிப்பிடுறாங்க ஓகேங்களா இப்ப ஒவ்வொரு பாருங்க இப்ப ஒன் எஸ் ஆர்பிட்டாலுக்கு ஓகேங்களா ஒன்எஸ் ஆர்பிட்டாலுக்கு பார்த்துட்டிங்க அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா டூ இயர்ஸ் ஆர்பிட்டாலு த்ரீ இயர்ஸ் ஆர்பிட்டால் ஓகேங்களா எல்லாமே நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்து அப்படின்னா பார்க்க போகிறோம் ஓகேங்களா இப்போ டூ இயர்ஸ் ஆர்பிட்டாலுக்கு பார்க்க ஓகேங்களா டூ இயர்ஸ் ஆர்ப்பிட்டாலுக்கு இப்போ பாருங்கள் இது வந்து ஒன்எஸ் ஆர்பிட்டாலுக்கான பெரும்பதிப்பு நல்ல கவனிங்க இது ஒன் எஸ் ஆர்பிட்டாலுக்கான பெரும் மதிப்பு இங்கே பார்த்தோம் ஒன் அதாவது ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்ல இருந்துச்சு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் டிஸ்டன்ஸுக்கு போகுது ஓகேங்களா ஆறு திருக்கும் ஃபோர் ஆர் ஸ்கொயர் சைஸ் ஸ்கொயர் மதிப்பு பெரும் மதிப்பு அடையுது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஆர்பிட்டாலுனோட டூஎஸ் ஆர்பிட்டல்கான வரைபடம் ஃபோர் பைஆர் ஸ்கொயர் சைஸ் ஸ்கொயருக்கான வரைபடும் அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா இங்கே இப்போ கவனிங்க அடுத்தது த்ரீ எஸ் ஆர்பிட்டால் ஒன் எஸ் ஆர்பிட்டால் நம்ம எலக்ட்ரானோமி படிச்சிருப்பீங்க இல்லையா ஒன்எஸ் ஆர்பிட்டால் இது முதலு லெவலு அடுத்தது டூ எஸ் ஆர்பிட்டால் அடுத்தது டூ பி ஆர்பிட்டாலு ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படின்னா த்ரீ எஸ்ஸு த்ரீ பி மட்டும் என்ன ஆகும் த்ரீ டி ஆர்பிட்டால் இருக்கும் த்ரீ டி ஆர்பிட்டாலுக்கு இது முதலாம் ஆட்டல் மட்டம் இது இரண்டாவது ஆற்றல் மட்டம் இது என்னது மூணாவது ஆற்றல் மட்டம் இங்கே எண்மதிபிசிக்கு ஒன்று இங்கே எண்மதி பிஸ் இக்குவல்டு டூ இங்கே எண்மதி பிஸ் ஈக்குவல்டு என்னவாக இருக்கும் அப்படின்னா த்ரீயாக இருக்கும் என் மதிப்பு என்ன இருக்கும் மூன்று அப்படின்னு அமையும் இப்போ முதல் ஆற்றல் மட்டும் ஒன்ஸ் சார்பிட்டாலுக்கு பார்த்துங்க அடுத்தது இரண்டாவது ஆட்டல் மட்டத்துக்கு டூ இயர்ஸ் ஆர்பிட்டாலுக்கு பார்க்குறீங்க அடுத்தது மூன்றாவது ஆட்டல் மட்டும் த்ரீ இயர்ஸ் ஆர்பிட்டாலுக்கு பார்க்கலாம் ஓகேங்களா இது ஒன்எஸ் ஆர்பிட்டால் அடுத்தது டூ இயர்ஸ் ஆர்பிட்டால் அடுத்தது என்னது த்ரீ இயர்ஸ் ஆர்பிட்டாலுக்கான மதிப்பு என்ன ஆகிடுது அப்படின்னா உச்சபட்சத்தில் இருக்கிறதை இங்கே காட்டுது ஓகேங்களா ஒன்எஸ் ஆர்பிட்டாலு டூ இயர்ஸ் ஆர்பிட்டால் அடுத்தது என்னதுங்க த்ரீ இயர்ஸ் ஆர்பிட்டால் ஓகேங்களா போரின் ஆரத்தின் அழகு பை பைட் அணு அளவு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வகுக்கிறாங்க ஓகேங்களா ஹைட்ரஜனின் த்ரீ எஸ் ஆர்பிட்டாலுக்கான ஃபோர் ஆர் ஸ்கொயர் சைஸ் ஸ்கொயர் வெர்சஸ் ஆரினுடைய வரைபடும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா த்ரீ பி ஆர்பிட்டால் கேங்களா த்ரீஎஸ் ஆர்பிட்டல் பார்த்தீங்களே அதே மாதிரி ஆகும் அப்படின்னா த்ரீ பி ஆர்பிட்டால் ஓகேங்களா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் அடுத்தது பி ஹைட்ரஜன் பி ஆர்பிட்டலுடைய உச்சப்பதி மதிப்பு என்னாகுது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ ஆம்ஸ்ட்ராங் இருக்குது அப்படிங்கிறது காட்டியிருக்காங்க த்ரீ பி ஆர்பிட்டலுக்கு காட்டியிருக்காங்க அதே மாதிரி த்ரீ டி ஆர்பிட்டாலுக்கும் காட்டியிருக்காங்க ஓகேங்களா த்ரீ டி ஆர்பிட்டாலுக்கும் உச்சபட்ச வரைபடம் என்ன இருக்கு அப்படின்னு அப்படின்னா வரைஞ்சிருக்கு த்ரீ டி ஆர்பிட்டாலுக்கும் ஓகேங்களா டூ எஸ் ஆர்பிட்டாளுக்கு அணுக்கருவிலிருந்து தொலைவு ஓகேங்களா டூ எஸ் ஆர்பிட்டாலுக்கு அணுக்கருவிலிருந்து தொலைவு ஆர் அதிகரிக்கும் போது ஓகேங்களா நிகழ்த்தகவு அடர்த்தி முதலில் அதிகரித்து ஒரு சிறிய பெரும மதிப்பை அடைகிறது பின் என்ன ஆகும் அப்படின்னா பூஜி மதிப்பிற்கு கிடைக்குது இப்ப ஒன்னஸ் ஆர்பிட்டல் அப்படி பாத்தீங்களா அதே மாதிரிதான் ஓகேங்களா டூ எஸ் ஆர்பிட்டாலுடைய அணுக்கருவிலிருந்து தொலைவு அணுக்கருவிலிருந்து தொலைவு ஆறு அதிகரிக்கும் போது அணுக்கருவிலிருந்து தொலைவு ஆறு வந்து அதிகரிக்கும் போது நிகழ்த்தகவு அடர்த்தி முதலில் அதிகரித்து ஓகேங்களா ஒரு சிறிய பெரும மதிப்பை அடைந்து பின் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பூஜி மதிப்பை வந்து என்ன பண்ணுதுங்க அடையுது அப்படிங்கறது பாத்தீங்க ஓகேங்களா இப்ப இந்த டூ எஸ் ஆர்பிட்டால் டூ எஸ் ஆர்பிட்டால இந்த பாருங்க கவனிங்க இந்த ஆறு மதிப்பு அதிகரிக்கும் போது ஆறு மதிப்பு அதிகரிக்கும் போது இந்த மதிப்பு என்ன ஆகுது பாருங்க அதிகரிக்குது அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு சிறிய பெரும் வகுப்பு அடைஞ்சு மறுபடியும் என்ன ஆகிடுது குறைய ஆரம்பிச்சிருது அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா அதிகரித்து ஒரு சிறிய பெருமை அடைகிறது பின்பு என்ன ஆகுது அப்படின்னா நேரத்துக்கு குறைஞ்சிருது பின் மீண்டும் மற்றொரு ஆகும் அப்படின்னா பெரும மதிப்பினை அடைந்து பின் பூஜ்ஜிய மதிப்பு என்ன பண்ணுது அப்படின்னா அடைகிறது இவ்வாறு நிகழ்தகு அடர்த்தி சார்பின் மதிப்பு எப்பகுதியில் பூஜ்ஜியமாக குறைகிறதோ அப்பகுதி கணு பரப்பு நோடல் சர்ஃபேஸ் அல்லது அணு கரு நோட் என அழைக்கப்படுகிறது அதாவது எலக்ட்ரானை காணக்கூடிய நோக்கப்படுது அப்படின்னா நோட் அப்படின்னா ஓகேங்களா அதாவது நோட் ஆர் நோடல் சர்ஃபேஸ் நோடல் பாயிண்ட் ஓகேங்களா அப்படின்னு சொல்கிறோம் அதாவது எலக்ட்ரானை காணக்கூடிய நிகழ்தகவு எங்கே இல்லையோ அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா நோட் அப்படின்னு சொல்லுவோம் நோடல் தளம் ஓகேங்களா எலக்ட்ரானை எங்கே நம்ம பார்க்க முடியாதோ பூஜ்ஜி மதிப்பு வந்து எலக்ட்ரானை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பலூன் நல்லா காற்று ஊதிடுறீங்க ஊஜிட்டு ரெண்டாவது முறுக்கணிங்கன்னா எந்த இடத்துல யார் நல்லா டைட்டா முறுக்கிட்டு ரெண்டு என்ன பண்றீங்க இடையில வந்து முறுக்குறீங்க முறுக்கும் போது என்ன ஆகும் ஒரு இடத்துல யார் இருக்காது தான் நம்ம என்ன சொல்லுவாங்க அதாவது இவ்வாறு நிகழ்த்துக அடர்த்தி சார்பின் மதிப்பு எப்பகுதியில் பூஜ்ஜியமாக குறைகிறதோ அப்பகுதி நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கணு பரப்பு அதாவது நோடல் சர்ஃபேஸ் நோடல் பாயிண்ட் அப்படின்னு கவனிங்களேன் ஓகேங்களா கவனிங்க பாருங்கள் பாருங்க என்ன சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கவனிங்க ஒரு சிறு மதிப்பு அடைஞ்சி பெருமை ஃபஸ்ட்டு என்னது பூஜித்துன்னு தொடங்கி ஒரு பெரும் மதிப்பு அடைஞ்சிச்சு திருப்பி என்ன ஆகிடுச்சு இந்த இடத்துக்கு பூஜ்ஜியம் வந்துருச்சு ஓகேங்களா மறுபடியும் என்ன ஒரு பெரும் மதிப்பு அடையுது மறுபடியும் என்ன ஆகிடுச்சுங்க இங்கே வரும் வர வர பூஜ்ஜியத்துக்கு வந்துருச்சு பூஜ்ஜியத்துக்கு கிட்டத்தட்ட வர பூஜ்ஜியம் அட்டன் பண்ணலை பட் என்ன ஆகிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம் அட்டன் பண்ண மாதிரி நமக்கு என்ன பண்ணுதுங்க காட்டுது ஆனால் இந்த இடத்துல பாருங்க தெளிவாக பூஜ்ஜியத்தை அட்டன் பண்ணியிருக்கும் இந்த தலந்தான் நம்ம சொல்லணும் பொறுத்த அப்படின்னா நோடு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இந்த நோட கண்டுபிடிக்கிறது ரெண்டு ஃபார்ம்லாம் இருக்குது நம்ம பின்னால் பார்க்கலாம் ஓகேங்களா என் மைனஸ் ஒன்றுன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது அடுத்தது என் மைனஸ் எல் மைனஸ் ஒன்று அப்படிங்கிறது ஒரு ஃபார்மலா இருக்குது ரெண்டுங்கிறத நம்ம பின்னால் பார்க்கலாம் ஓகேங்களா அதாவது எலக்ட்ரானிக் இந்த இடத்துல எலக்ட்ரானை பார்க்க முடியும் இந்த எலக்ட்ரானில் இந்த இடத்துல என்ன பண்ண முடியும் அப்படின்னா எலக்ட்ரானை நம்மளால் பார்க்க முடியும் இந்த இடத்துல என்ன பண்ண முடியாது எலெக்ட்ரானை பார்க்க முடியாது அதை தான் நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது அப்படின்னா நோடு அப்படின்னு சொல்கிறாங்க நோடல் தளம் நோடல் சர்ஃபேஸு நோடல் பாயிண்ட்டு அப்படிலாம் சொல்லுவாங்க ஓகேங்களா சரிங்க ஓகேங்களா இவ்வாறு நிகழ்த்து வட்டத்தை சாதி மதிப்பு எதிர்குரியல் பூஜ்ஜியமாக கூறியதோ அப்போ இதுதான் கணு பரப்பு கணு பரப்பு நோடல் சர்ஃபேஸ் அல்லது அணுக்கரு ஓகேங்களா என அழைக்கப்படுகிறது ஓகேங்களா ரேடியல் நோட் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக என்எஸ் ஆர்பிட்டாலுக்கு ஓகேங்களா எஸ் ஆர்பிட்டாலாக இருந்துச்சுன்னா என்ன ஃபார்முலா இப்போ என்ன சொன்னோம் இல்லைங்களா என் மைனஸ் ஒன்று அப்படிங்கிறது ஃபார்முலா இது கண்டிப்பாக மார்க் கொஸ்டின்ஸில் கேட்பாங்க இப்போ த்ரீ எஸ் ஆர்பிட்டாலுடைய நோடு எத்தனை அப்படின்னு கேட்பாங்க அப்போ இதனோடய என் மதிப்பு எவ்வளவு மூணு ஓகேங்களா மூணு மைனஸ் ஒன்று ஓகேங்களா அப்போ ரெண்டு நோட் மதிப்பு இருக்கும் த்ரீ எஸ் ஆர்பிட்டால் மதிப்பு எத்தனை இருக்கும் ரெண்டு நோடு மதிப்பு இருக்கும் டூ எஸ் ஆர்பிட்டாலுக்கு எத்தனை இருக்கும் டூ மைனஸ் ஒன்று ஒன்று இப்போ பார்த்தோம் எத்தனை இருந்துச்சு டூ எஸ் ஒரே ஒரு நோடு தான் இடையில் இருந்துச்சு அதே மாதிரி பாருங்கள் த்ரீ எஸ் ஆர்பிட்டாலுக்கு பாருங்களேன் த்ரீ எஸ் ஆர்பிட்டால் த்ரீஎஸ் ஆர்பிட்டால் பார்த்தோம் இல்லைங்களா த்ரீஎஸ் ஆர்பிட்டாலுக்கு ஓகேங்களா த்ரீ எஸ் ஆர்பிட்டாலுக்கு எத்தனை நோடு இருக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு நோடு இருக்கும் இது த்ரீஎஸ் ஆர்பிட்டாலுடைய வரைபடம் வரைபடத்தில் பார்த்தீங்கன்னா எத்தனை நோடு இருக்கும் அப்படின்னு அப்படின்னா ரெண்டு நோடு இருக்கும் ஓகேங்களா ஒன்று இது ஒரு ரெண்டு ரெண்டு நோடு இருக்கும் ஓகேங்களா த்ரீ இயர்ஸ் ஆர்பிட்டலுக்கு எத்தனை நோடு இருக்குது ரெண்டு நோட் இருக்குது இப்போ நான் ப்ளூ கலரில் ஸ்டிக் பண்ணி என்ன ஆகும் அப்படி அப்படின்னா அந்த இடத்துல என்ன பண்ண முடியாது எலக்ட்ரானிக் காணக்கூடிய நிகழ்த்தகவு இருக்காது ஓகேங்களா அது டூ இயர்ஸ் ஆர்பிட்டலுக்கான நிகழ்த்தகவு அதாவது என்ன ஆகும் அப்படின்னா டூ இயர்ஸ் ஆர்பிட்டலுக்கான நோட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா நோடல் பாயிண்ட் நோடல் தளம் அப்படின்னு சொல்கிற முடியாதுங்க ஓகேங்களா அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபோர் எஸ் ஆர்பிட்டால்

ஆறக்கணக்களின் எண்ணிக்கை இப்போ நம்ம என்னென்ன என்ன ஆகும் எஸ் அப்படின்னா எஸ்ஆர்பிட்டாலுக்கு மட்டும்தான் இதை நம்ம பயன்படுத்தணும் இந்த ஃபார்ம்லாவை ஓகேங்களா எஸ்ஆர்பிட்டால் என் மைனஸ் ஒன்றுங்கிற ஃபார்ம்லாவை என்எஸ்ஆர்பிட்டால் ஓகேங்களா டூ எஸ் த்ரீ எஸ் ஃபோர் எஸ் ஃபைவ் எஸ் இந்த ஆர்பிட்டால்களுடைய எண்ணிக்கை கல்குலேட் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கல்கேட் பண்ணணும் வாய்ப்பட்டை பயன்படுத்தணும் ஓகேங்களா இதுவே ஃபோர் பி ஆர்பிட்டால் த்ரீ டி ஆர்பிட்டால் ஃபோர் எஃப் ஆர்பிட்டால் ஃபைவ் ஃபைவ் எஃப் ஆர்பிட்டால் இப்படிலாம் கேட்டாங்கன்னா அதுக்கு என்ன ஃபார்முலா பயன்படுத்தணும் அப்படின்னா என் மைனஸ் எல் மைனஸ் ஒன்று ஓகேங்களா என்னுங்கிறது முதன்மை கோண்டம் எண் எல்லுங்கிறது துணை கோண்டம் எண் எல்லுங்கிறது என்னதுங்க துணை கோண்டம் எண்ணுக்கு என்ன கது அப்படின்னா சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது த்ரீ பி மற்றும் த்ரீ ஆர்பிட்டர்களுக்கான ஃபோர் பை ஸ்கொயர் சை ஸ்கொயரின் வரைபடமும் இதை போன்று தான் இருக்குது ஓகேங்களா ஆனால் ஆரக்கணுக்களின் எண்ணிக்கை என் மைனஸ் எல் மைனஸ் ஒன்றுக்கு சமம் இங்கு என்பது முதன்மை கோண்டம் எண்ணையும் எல் என்பது என்னது துணை கோன்ன உண்டு க கோண கோண்டம் கோண்ட என்ன பண்ணுது அப்படின்னா குறிக்குது ஓகேங்களா கோண உந்த கோண்டம் எண்ணெய் என்ன பண்ணும் அப்படின்னா குறி குறிக்கப்படுகிறது அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பகிர்வு சார்பு ஆங்குலர் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் கோண என்னதுங்க கோண பகிர்வு சார்பு ஆங்குலர் டிஸ்ட்ரிபியூஷன் அணுக்கருவை மையத்தில் கொடுக்க கொண்டுள்ள ஒரு கோலத்தில் உள்ள எலக்ட்ரான்களை கண்டறிய நிகழ் ஏற்படும் மாறுபாடானது கோண உந்த கோண்டம் எண்ணை பொறுத்த அமைகிறது ஓகேங்களா என்ன சொல்ல வரங்க நீங்கள் அணுக்கருவினுடைய அணுக்கருவின் மையத்தில் அணுக்கருவின் மையத்தில் கொண்டுள்ள ஒரு கோலத்தில் உள்ள எலக்ட்ரானிக் கண்டறியும் நிகழ்தகவில் ஏற்படும் மாறுபாடானது கோண உந்த கோண்டம் எண்ணை பொறுத்து அமைகிறது ஓகேங்களா அதாவது அசிமித்தல் கோண்டம் என்னை பொறுத்து என்ன பண்ணுது அப்படின்னா கோண உந்த கோண உந்த கோண்டம் எண்ணை பொறுத்து அமைகிறது அசிமித்தல் கோண்டம் என்ன அதாவது எல் மதிப்பு பொறுத்து அமைகிறது அப்படின்னு சொல்றாங்க இப்போ ஒன்ன சார்பிட்டாளுக்கு மதிப்பு பூஜ்ஜியம் ஒன்ன சார்பிட்டாலுக்கு என்னங்க மதிப்பு எவ்வளோ இருக்கு பூஜ்ஜியம்னு இருக்குது எம் மதிப்பு என்னது பூஜ்ஜியம் ஓகேங்களா எம் மதிப்பு ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க எம் மதிப்பு என்னது டூ எல் ப்ளஸ் ஒன்னு ஃபார்ம்லா எம் மதிப்பு என்ன எப்படி கண்டுபிடிப்பீங்க டூ எல் ப்ளஸ் ஒன்னு ஓகேங்களா எம் மதிப்பை கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்படுன டூ எல் பிளஸ் ஒன் எல் மதிப்பு எஸ்ஆர்பிட்டலுக்கு என்னங்க ஜீரோ அப்போ டூ இன்ட்டு ஜீரோ ஜீரோ ப்ளஸ் ஒன்று அதாவது எம்மின் மதிப்பு ஒரே ஒரு மதிப்பு தான் எம்இக்குவல் டு ஒன்று அந்த ஒரு மதிப்பு பூஜ்ஜியம் எம்முக்கு எத்தனை மதிப்பு ஒரு மதிப்பு இருக்குது அந்த ஒரு மதிப்பு அது ஓகேங்களா என் மதிப்பு ஒன்றிலிருந்து தொடங்கி ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு போகும் எல் மதிப்பு பூஜ்ஜியத்திலிருந்து தொடங்கி பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு மூன்று அப்படின்னு நான்குன்னு போகும் எம் மதிப்பு மைனஸ்லேருந்து தொடங்கி ஜீரோ வழியாக ப்ளஸ் டோரில் போகும் அப்போ எம்எனோடய ஒரே ஒரு மதிப்பு அது பூஜ்ஜியம் அப்போ அதனுடைய எஃப் ஆஃப் டீட்டா வேல்யூஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு அப்படின்னா கோணம் மாதிரி ஒன்றொடர்பை ரூட் டூ மற்றும் ஜி சை எவ்வளோ வேல்யூஸ் இருக்கும் அப்படின்னு அப்படின்னா ஒன்றொடர்பை ரூட் சை எனவே கோண பகிர்வு சார்பானது எவ்வளோ இருக்குது அப்படின்னா ஒன் டிவைட் பை டூ இன்ட்டு ரூட் டூ ரூட் ஒன் டிவைட் பை டூ ரூட் பைக்கு சமமாக அமைக்குது இது கோண உந்தம் டீட்டா மற்றும் சையை சார்ந்து அமைவதில்லை எது இந்த இது வந்து என்ன பண்ணுறது இல்லை அப்படின்னா எதுங்க ரெண்டு மதிப்பு என்னது கோண உந்தம் டீட்டா மற்றும் சையை சார்ந்து அமைவதில்லை எனவே எலக்ட்ரானில் காண்பதற்கான நிகழ்தகு அணுக்கழுவிலிருந்து உள்ள திசையில் பொறுத்து அமைவதில்லை ஓகேங்களா இதனோட திசை எக்ஸ் ஆக்சஸ் இல்லை ஒய் ஆக்சிஸ் இல்லை இசட் இல்லை ஒரு பால் ஒரு வாலிபால் எடுத்துக்கோங்க வாலிபால் எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த டைரக்ஷனில் பார்த்தீங்கனாலும் என்ன இருக்கும் அதாவது அந்த அந்த வாலிபாலோட சென்ட்ரு மையப்புள்ளியில் உள்ளுக்குள்ளே கட் பண்ணி சென்டரோட இருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டாலும் என்ன பண்ணும் அப்படின்னா ஈக்குவலாக ஒரே டிஸ்டன்ஸில் இருக்கும் கேங்களா எக்ஸாக் சைடில் பார்த்தீங்கன்னா சரி ஒய்ஸில் பார்த்தாலும் எக்ஸ்ட் ஆக்சில் பார்த்தாலும் அதனோட எலக்ட்ரானிக் காண்பதற்கான நிகழ்தக என்ன இருக்கும் அப்படின்னா அமைய ஒரே தான் இருக்கும் எனவே எஸ்ஆர் ஆர்பிட்டல் வடிவம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா படத்தில் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஒரு சீர்மை கோலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எஸ்ஆர் ஆர்பிட்டலோட அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு சீர்மை கோலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே பாருங்களேன் ஒன்னஸ் ஆர்பிட்டல் இப்போ இந்த ஒன்ன சார்பிட்டால் இருக்கு இல்லைங்களா இப்போ எக்ஸ் ஆக்சஸில் பார்த்தீங்கன்னா சரி ஆக்சில் பார்த்திங்கனாலும் சரி இசட் ஆக்சில் பார்த்திங்கனாலும் சரி ஒரு பால் மாதிரி இருக்கும் இது சென்டரில் உள்ளுக்கில் பால்ல சென்டரில் கட் பண்ணி அங்கேருந்து வச்சு பார்த்திங்கன்னா எல்லாமே என்ன இருக்கும் அப்படின்னா ஈக்குவல் டிஸ்டன்ஸில் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அமையும் ஓகேங்களா பாருங்கள் இங்கே காட்டியிருக்காங்க ஒன்னஸ் சார்பிட்டால் கிங் இருந்து எக்ஸ் ஒய் இசட் ஆக்சஸில் மாதிரி மா எக்ஸாக்ஸ் கட் பண்ணும் ஒயஎக்ஸில் என்ன சமத்தொலைகள் என்ன இருக்கும் அப்படின்னா அமைஞ்சிருக்கும் அதாவது எலக்ட்ரானிலான நிகழ்தகவு சமமாக இருக்கும் அதனால் இது என்ன இருக்கும் அப்படின்னா எஸ்ஆர் பிட்டால் வந்து கோல வடிவம் கொண்டதாக இருக்கும் எஸ்ஆர் பிடல் என்ன வடிவம் கொண்டதாக இருக்கும் கோல வடிவம் கொண்டதாக அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க எஸ்ஆர்பிட்டால் மதிப்பு பிஆர்பிட்டாலுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னா பிஆர்பிட்டாலுக்கு பார்ப்பாலுக்கு எல் மதிப்பு நம்ம என்ன சொன்னோம் எஸ் எல் மதிப்பு ஜீரோ அப்படின்னா எஸ்ஆர்பிட்டால் அப்படின்னு சொன்னோம் ஒன்று அப்படின்னா என்ன சொன்னோம் பிஆர்பிட்டால் சொன்னோம் ரெண்டுன்னா டிஆர்பிட்டல்னு சொல்லணும் இப்போ பிஆர்பிட்டலுக்கு என்ன எல் மதிப்பு ஒன்று ஓகேங்களா மற்றும் இதற்கிடையான எம் மதிப்பு எம் மதிப்பு என்ன ஃபார்ம்லா டூ எல் டூ எல் ப்ளஸ் ஒன்று ஃபார்ம்லா அப்போ டூ இன்ட்டு ஒன்று டூ ப்ளஸ் ஒன்று த்ரீ எம் மதிப்பு மூன்று மதிப்புகள் எம்முக்கு எத்தனை மதிப்பு மூன்று மதிப்பு என்னென்ன அந்த மூன்று மதிப்பு மைனஸ் ஒன்று ஜீரோ ப்ளஸ் ஒன்று ஓகேங்களா எம்முடைய மூன்று மதிப்புகள் எவ்வளோன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன்று பூஜ்ஜியம் ப்ளஸ் ஒன்று அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா இது பிஆர்பிட்டலுக்கு மூன்று துணை ஆற்றல் மட்டங்கள் இருக்குன்னு பேர் இது மைனஸ் ஒன்று ஜீரோ ப்ளஸ் ஒன்று அதே மாதிரி இந்த ப்ளஸ் ஒன்று ஜீரோ மைனஸ் ஒன்று கூட கொடுக்கலாம் இப்போ மைனஸ் இருந்து கொண்டு வந்து ஜீரோ கொண்டு போய் ப்ளஸ் ஒலியே கொண்டு போய்டுறோம் ஓகேங்களா மைனஸ் ஒன்று ஜீரோ ப்ளஸ் ஒன்று எத்தனை மதிப்புகள் இருக்குது எல் இ சிக்கல்ட் பிஇஆர்பிட்டலுக்கு எம் மதிப்பு மூன்று அதாவது மூன்று ஆற்றல் மட்டங்கள் இருக்குது அப்படின்னு மீனிங் ஓகேங்களா இதற்கான கோண பகிர்வு சிக்கலானது கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் என்ன இருக்கும் அப்படின்னா பகிர்வு சிக்கலானது மேலும் இங்கே விரிவாக்கப்படலை இங்கே அதை பற்றி சொல்லலை பிஆர்பிட்டல வடிவ வடிவம் படம் ரெண்டில் கொடுக்கப்பட்டுள்ளது அதாவது எம் மதிப்பு மூன்று மதிப்புகளை பெற்றுள்ளது ஓகேங்களா இது திசை அமைப்பு என்ன ஆகும் பார்த்து அப்படின்னா பிஆர்பிஎல்களில் உள்ளன என அறிய முடிகிறது பிஆர்பிட்டலுக்கு மூன்று திசை நோக்கு பண்பு இருக்குன்னு அர்த்தம் அதாவது எது என்னன்னா அப்படின்னா பி ஆஃப் எக்ஸ் பிஆப்ஒய் பி ஆஃப் இசட் என குறிப்பிடப்படுகின்றன ஓகேங்களா இதுக்கு எஸ்ஆர்பிட்டலுக்கு திசை நோக்கு பண்பு கிடையாது எஸ்ஆர்பிட்டலுக்கு என்ன கிடையாதுங்க திசை நோக்கு பண்பு கிடையாது ஆனால் பிஆர்பிட்டலுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தது அப்படின்னா திசை நோக்கு பண்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த திசை நோக்கு பண்புகள் என்னென்னா பி ஆஃப் எக்ஸ் ஒய் மற்றும் பி ஆஃப் இசட் என குறிப்பிடப்படுகின்றன ஆர்டலன் கோணப்பகிர்வு ஓகேங்களா இங்கே கவனிங்களேன் டலுக்கு மூன்று திசை நோக்கு பண்பு இருக்கும் சரி இங்கே படத்தில் கொடுக்கல பாருங்கள் இது என்ன அப்படின்னா அதாவது இது மடல் வடிவமைப்பில் இருக்கும் இது எக்ஸ் ஆக்சஸில் இருக்கும் ஓகேங்களா இந்த நிகழ்த்தகு பார்த்தீங்கன்னா இங்கே எஸ்ஆர்ஃபிடலுக்கு எக்ஸல் தொடங்கி மைனஸ் எக்ஸில் இருக்கும் ஓகேங்களா ரெண்டு லோவும் எக்ஸ் ஆக்சஸில் இருக்கும் அதே மாதிரி பிஎஃப் ஒயில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படி அப்படின்னா இந்த ஒய் டேரெக்ஷன்ஸில் ஓகேங்களா அமைஞ்சிருக்கும் ஓகேங்களா ஒரு பலூனை நல்லா காத்து ஊதி ரெண்டாக முறுக்கி அது எக்ஸ் ஆக்சஸில் படிக்க வச்சுருந்திங்கன்னா அதே நேரம் கொத்திரி டெம்ஸில் பார்க்கும்போது அது பிஆப் எக்ஸில் இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி இது பி ஆஃப் ஒயில் இருக்கும் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பி ஆஃப் இசட் இருக்கு இல்லைங்களா இசட் அச்சில் என்ன அப்படின்னா இந்த ரெண்டு லோபும் இசட் அச்சில் அமைஞ்சிருக்கும் ஓகேங்களா இந்த எலக்ட்ரானிக் காணக்கூடிய இந்த எகல் தகவல் என்ன இருக்கும் அப்படின்னா இசட் ஆக்சில் இருக்குது இதுக்கு திசை நோக்கு பண்பு இருக்குது ஓகேங்களா இது நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா பி ஆஃப் இசட் அப்படின்னு சொல்கிறோம் இதுக்கு வந்து திசை நோக்கு பண்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதான் அவங்க பி ஆஃப் எக்ஸு பி ஆஃப் ஒய் அண்ட் தென் பி ஆஃப் இசட் ஆர்பிட்டல்கள் என்ன இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இப்போ இதனுடைய மடல்கள் என்ன இருக்கும் அப்படின்னா லோப் ரெண்டு மடல் இருக்கும் தம்பிள் என்ன ஷேப்வாங்க இல்லைங்களா தண்டல் எடுக்கிறீங்களா அந்த மாதிரி இருக்கும் ரெண்டு ஷேப்ஸில் இருக்கும் எக்ஸ் ஒய் மற்றும் இசட் அச்சுகளின் வழியே என்ன இருக்குது படம் என்ன இருக்கும் அப்படினா அமைஞ்சிருக்கும் ஓகேங்களா அது டூ பி ஆர்பிட்டல்கள் ஒரு கணு ஒரு கணுத்தளத்தினை தளத்தினை பெற்றுள்ளது ஓகேங்களா என்ன இதில் ஒரு ஒரு கணுத்தளம் இருக்கும் இப்போ படம் போட்டோம் இல்லைங்களா இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி இப்படி போடுறோம்னு வச்சுக்கோங்களேன் இதுல என்ன இருக்கும் அப்படின்னு இது ஒரு கணத்தளம் இருக்கும் இந்த இடத்துல இருக்கும் ஓகேங்களா இங்கே எலக்ட்ரானிக் காணக்கூடிய இந்த இடத்துல நிகழ்த்தகவு என்ன ஆகும் அப்படின்னு பூஜ்யமாக இருக்கும் ஓகேங்களா இப்போ ஆக்சல் அமைஞ்சிருந்துச்சுன்னா மீது என்ன இருக்காது ஒய் தலத்திலையும் இசட் தளத்திலையும் எலக்ட்ரான்களை காணக்கூடிய நிகழ்தகவ என்ன இருக்கும் அப்படின்னா பூஜ்யமாக அமையும் ஓகேங்களா எக்ஸாக்ஸ் எல்லையும் ஒய்ஆக்சிலையும் எலக்ட்ரான்களுக்கு காணக்கூடிய நிகழ்ந்தகம் என்னவோ அமையும் பூஜ்யமாக அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அடுத்தது கவனிங்க டி ஆர்பிட்டாலுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் டி ஆர்பிட்டாலுக்கு இந்த டி ஆர்பிட்டால பார்த்தீங்கன்னா ஓகேங்களா என் மதிப்பு என்ன ஆகும் அப்படின்னா அது என் மதிப்பு வந்து மூன்று மூன்று வரும்போது தான் டி ஆர்பிட்டலை வரும் அது தேர்ட் டி டிஆர்பிட்டல் இருக்கும் இப்போ எல் மதிப்பு ரெண்டு அப்போ எம் மதிப்பு என்ன ஃபார்ம்லா எம்ஐஸ் இக்கோல்டு டூ எல் ப்ளஸ் ஒன்று ஃபார்ம்லா

ஓகேங்களா எத்தனை ஆர்பிட்டால் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஐந்து துணை ஆற்றல் மட்டங்கள் இருக்கும் டிஎக்ஸ் டிஎக்ஸ் ஒய் டி ஒய் இசட் டி எக்ஸ்கொயர் மைனஸ் எஸ் ஸ்கொயர் அண்ட் தென் டி இசட் ஸ்கொயர் ஓகேங்களா இந்த மாதிரி என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து துணை ஆற்றல் மட்டங்கள் காணப்படும் உழுத காட்டு ஓகேங்களா த்ரீ டி ஆர்பிட்டல்களில் கணு அணு கணுத்தலங்கள் என்ன ஆகும் அப்படின்னா நோடல் பிளேயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா பிஎஃப் எக்ஸு பிஆப் ஒய் அண்ட் தென் பி ஆஃப் இசட் ஆர்பிட்டால் நம்ம முன்னே படம் போட்டு காட்டணும் இல்லைங்களா அது பாருங்க கொடுத்துருக்காங்க பி எஃப் எக்ஸ் என்னது எக்ஸில் இருக்குது அப்போ ரெண்டு எதில் இருக்காது ஒய்யும் இசடட் தளங்களும் என்னது கணுத்தளங்கள் நோடல் பிளேன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இப்போ பிஎஃப் ஒயில் பாருங்க ஒயில் இருக்குது அப்போ ரெண்டு எதில் இருக்காது எக்ஸ் ஆக்சஸ்லையும் இசட் ஆக்சஸ்லையும் இருக்காது ஓகேங்களா பிஎஃப் ஒய்வுடைய கணுத்தளங்கள் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா என்னது எக்ஸ் மற்றும் இசட் அச்சு இது ஒன்மார்க் கொஸ்டனில் கண்டிப்பாக கேட்பாங்க அடுத்து கணுத்தளம் ஓகேங்களா இசட்ல இருக்குது அப்போ எதுல இருக்காது எக்ஸ்லையும் ஒய்லையும் என்ன பண்ணாது அப்படின்னு பார்த்தோம்னா இது இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அதே மாதிரி பாருங்கள் டி ஆர்பிட்டால் கொடுத்துருக்காங்க டி எக்ஸ் ஒய் டி எக்ஸ் ஒய் இது எக்ஸிலேயும் ஒய்யில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கும் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இது பாருங்கள் டி இசட் ஸ்கொயர் டி இசட் ஸ்கொயருங்கிறது ஒரு ஆர்பிட்டால் அதுக்கு மேலே இது இருக்கும் ஓகேங்களா நல்லா கவனிங்க டி எக்ஸ் ஒய் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அதாவது எக்ஸ் ஆர்பிட்டாலுக்கும் ஒய் ஆர்பிட்டாலுக்கும் இந்த பிட்வீன் ஆக்சில் அமைஞ்சிருக்கும் ஓகேங்களா டி எக்ஸ் ஒய் எங்கே இருக்கும் அப்படி அப்படின்னா இந்த அச்சில் அமைஞ்சிருக்காது ஓகேங்களா அந்த அச்சிலே இருக்காது எக்ஸுக்கும் ஒய்யுக்கும் இடையில் அமைஞ்சிருக்கும் அதனால என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டிஎக்ஸ் ஒய் அப்படின்னு சொல்லுவாங்க டிஎக்ஸு ஒய் அதாவது டிஎக்ஸ் ஆர்பிட்டால் எக்ஸ்எக்ஸுக்கும் ஒய்எச்சுக்கும் இடையில் அமைஞ்சிருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி டிஎக்ஸ் ஒய் டி ஒய் டிஒய் டி டிஒய் இச அதாவது ஒய்எக்சுக்கும் ஓகேங்களா இசட் எச்சுக்கும் இடையில் என்ன பண்ணிருக்கும் அப்படி அப்படின்னா அமைஞ்சிருக்கும் ஓகேங்களா டிஎக்ஸ் ஒய் டி ஒய் அட் டி இசட் எக்ஸ் ஓகேங்களா டி இசட் எக்ஸ் ஓகேங்களா அந்த இசட் ஆர்பிட்டாலுக்கும் எக்ஸ் ஆர்பிட் சாரி இசட் ஹெச்சுக்கும் எக்ஸ் ஹெச்சுக்கும் இடையில் என்ன இருக்கும் பார்த்து அப்படின்னா அமைஞ்சிருக்கும் இசட் ஹெச்சுக்கும் இடையில் என்ன பண்ணியிருக்கும் அப்படின்னா அமைஞ்சிருக்கும் இதெல்லாம் லையிங் பிட்வீன் த ஆக்சிஸ் இது எல்லாமே என்னது லையிங் பிட்வீன் த ஆக்சிஸில் இருக்கும் லையிங் பிட்வீன் த ஆக்சிஸில் இருக்கும் டி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் அதாவது இது மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா லையிங் ஆன் த ஆக்சிஸ் ஓகேங்களா இது அச்சின் மேல் புரிஞ்சிருக்கும் இதை அச்சின் மேலே புரிஞ்சிருக்கும் டி இசட் ஸ்கொயர் டி இசட் ஸ்கொயர் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு தளத்திற்கு மேலேயே அமைஞ்சிருக்கும் அதுக்கு மேலே இன்னொரு தம்பிள் இருக்க மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஷேப்ஸ் இதுதான் டி இசட் ஸ்கொயருடைய ஷேப் இது கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அது ஷேப் இல்லைங்களா அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஆர்பிட்டாலுக்கு எஃப்ஆர்பிட்டாலுக்கு எல் மதிப்பு வந்து என்ன ஆகும் அப்படின்னா மூன்று இருக்கும் எம் மதிப்பு முறைகள் என்னாகும் அப்படின்னா ஏழு மதிப்புகள் இருக்கும் ஓகேங்களா எம் வேல்இஸ் இக்குவல் டு டூ எல் பிளஸ் ஒன்னு ஃபார்ம்லா அப்போ எல் மதிப்பு மூணு 2 இன்ட் த்ரீ சிக்ஸு ப்ளஸ் ஒன் செவன் மதிப்புகள் ஏதாவது ஏழு மதிப்புகள் மைனஸ் த்ரீ மைனஸ் டூ மைனஸ் ஒன் ஜீரோ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ அண்டு ப்ளஸ் த்ரீ இருக்கும் ஓகேங்களா இது என்னென்னா சொல்றாங்க அப்படினா ஏழு எஃப்ஆர்பிட்டல் ஏழு துணை ஆற்றல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் ஒய் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் அடுத்து பத்தி அப்படினா எஃப் இசட் ஸ்கொயரு இசட் எக்ஸ் இசட்

ஓகேங்களா டி ஆர்பிட்டால் க்ளோவர் இலை அமைப்பில் இருக்கும் அதே மாதிரி எஃப்ஆர்டல் பார்த்து அப்படின்னா ரோஸ் ஸ்டைல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க ரோஜா இதழ்கள் போல் என்ன இருக்கும் அப்படினு அப்படின்னா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இது கொஞ்சம் ஸ்ட்ரக்சர்ஸ் கொஞ்சம் என்ன இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும் ஓகேங்களா இல்லை எக்ஸ் ஒய் இசட் ஆக்சஸ்க்கு இடையில கொடுத்துருப்பாங்க எஃப்ஆர்டலோடய வடிவமைப்புகளை கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா டி இசட் ஸ்கொயர் ஆர்பிட்டால் சாரி எஃப் ஆஃப் இசட் ஸ்கொயர் ஆர்பிட்டால்ஸு ஓகேங்களா இசட் க்யூப் ஆர்பிட்டால் அது எஃப்ஆப் இசட் இசட் ஸ்கொயர் ஆர்பிட்டால் மாதிரியே இருக்கும் ஓகேங்களா இப்போ ஒரு தன்மதிப்பீட்டு வினாவை பார்க்கலாம் ஓகேங்களா ஒரு தன்மதிப்பீட்டு வினாவை பார்க்கலாம் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா த்ரீ டி ஆர்பிட்டால் மற்றும் ஃபோர் எஃப் ஆர்பிட்டல்களில் காணப்படும் ஆறு மற்றும் கோண அணுக்களின் எண்ணிக்கையை கணக்கிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா த்ரீ டி மற்றும் ஃபோர் எஃப் ஆர்பிட்டல்களில் காணப்படுகின்ற ஆறு மற்றும் கோண அணுக்களினுடைய எண்ணிக்கையை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க இப்போ த்ரீ டி ஆர்பிட்டால் நீங்களே சொல்லுங்கள் முதன்மை குவான்ண்டம் என்னென்ன த்ரீ டி ஆர்பிட்டால் ஃபஸ்ட்டு பார்க்கலாமா த்ரீ டி ஆர்பிட்டாலுடைய முதன்மை குவான்ண்டம் எண் மூணு துணை கோண்டம் என்னென்ன எல் மதிப்பு எல் மதிப்பு என்னது டி டிஆர்பிட்டலுக்கு ஜீரோனா ஆர்பிட்டல்னு சொன்னேன் ஒன்றுன்னா ஆர்பிட்டல்னு சொன்னேன் ரெண்டுனா டிஆர்பிட்டால் இதனோடய மதிப்பு என்னவா இருக்கும் அப்படின்னா ரெண்டு இருக்கும் அதாவது என் மதிப்பு மூணு மதிப்பு ரெண்டு ஓகேங்களா இப்போ இதனோட கோ ஆற கோணம் இது என்ன இருக்கும் அப்படி அப்படின்னா என்ன இருக்கும் என் மைனஸ் ஒன்று என் மைனஸ் ஒன்று அப்போ என்ன இருக்கும் மூணு மைனஸ் ஒன்று சீக்வல்ட் எவ்வளோ வரும் ரெண்டு வரும் மூணு மைனஸ் ஒன்று சீக்வல் எவ்வளோ வரும் ரெண்டு வரும் ஓகேங்களா இது எல் மைனஸ் என் மைனஸ் எல் மைனஸ் ஒன்று இன்னொரு ஃபார்ம்லாம் பார்த்தோம் இல்லைங்களா என்ன பார்த்தோன்னோ ஃபார்ம்லாம் என் n எல் மைனஸ் ஒன்று அப்படின்னு பார்த்தோம் இப்போ இதனோட த்ரீ டிஆர்பிட்டலுக்கு என் வேல்யூ அவ்வளவு மூணு டிஆர்பிட்டலுக்கு எவ்வளவு ஓகேங்களா டிஆர்ப்டலுக்கு எவ்வளோங்க ஜீரோனா எஸ்ஆர்பிட்டல் ஒன்றுனா பிஆர்பிட்டல் ரெண்டுனா டிஆர்பிட்டல் மைனஸ் ஒன்று இஸ் ஈக்குவல் என்ன ஆகும் அப்படின்னா பூஜ்ஜியம் அமையும் ஓகேங்களா என் மைனஸ் எல் மைனஸ் ஒன் மதிப்பு எவ்வளோ இருக்குது அப்படின்னா பூஜ்ஜியமாக ஓகேங்களா அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இதில் ஃபோர் ஆஃப் ஃபார்மிட்டல் ஃபோர் ஃபார்மிட்டலோட கவனிங்க ஃபோர் ஆஃப் ஃபார்மிட்டலுடைய என் மதிப்பு எவ்வளவு நான்கு ஓகேங்களா எல் மதிப்பு எவ்வளவு மூணு எல் மதிப்பு எவ்வளவுங்க மூணு ஓகேங்களா இதனுடைய எத்தனை இது இருக்கும் அப்படின்னு பார்த்துடைய நோட்ஸ் இருக்கும் அப்படின்னா என் மைனஸ் ஒன்று ஓகேங்களா ஃபோர் மைனஸ் ஒன்று எத்தனை இருக்கும் அப்படின்னா த்ரீ நோட்ஸ் இருக்கும் ஓகேங்களா இதனுடைய என் மைனஸ் எல் மைனஸ் ஒன்று ஃபார்முலா போட்டு பாருங்கள் இது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு அப்படின்னா நாலு ஓகேங்களா மைனஸ் மூணு மைனஸ் ஒன்று இஸ் ஈக்குவல்டு என்னடோம் அப்படின்னா பூஜி மேடம் என்னோட மதிப்புகள் என்ன இடம் பூஜி மேடம் இது உங்களுக்கு புக் பேக்லேயும் இருக்கும் ஓகேங்களா லாஸ்ட்டில் இருக்கும் அதை போட்டு கண்டிப்பாக என்ன பண்ணுறேங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஃபோர் டி ஆர்பிட்டால் மற்றும் ஃபைவ் எஃப் ஆர்பிட்டல்களில் காணப்படும் ஆரை மற்றும் கோண அணுக்களின் எண்ணிக்கையை கணக்கிடுங்க நானாக ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன் நல்லா கவனிங்க ஃபோர் டி ஆர்பிட்டால் ஃபோர் டி ஆர்பிட்டால் மற்றும் ஃபைவ் எஃப் ஆர்பிட்டல்களில் காணப்படும் ஆரை மற்றும் கோண அணுக்களின் எண்ணிக்கையை கணக்கிடுங்க இது உங்களுக்கு அசைன்மெண்ட்டு நான் கொடுத்துருக்குற அசைன்மெண்ட்டு என்னது ஃபோர் டி மற்றும் ஃபைவ் ஃபார்பல்களில் காணப்படும் ஆர மற்றும் கோண அணுக்களினுடைய எண்ணிக்கையை கணக்கிடுங்க இது உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்குற அசைன்மெண்ட்டு தயவு செஞ்சு கண்டிப்பாக எல்லாமே டீச்சர்ஸ்க்கு அனுப்பி வைங்க நிறைய பேர் நாங்கள் ஒர்க்கு ஹோம் ஒர்க் கொடுக்குறோம் நீங்கள் திருப்பி யாரும் என்ன பண்ணுறதில்ல திருப்பி டீச்சர்ஸ்க்கு அனுப்புறதில்லை ஓகேங்களா உங்களுக்கு வந்து யார் குரூப்பில் அட்மினாக இருக்காங்களோ அந்த இது அனுப்புகிறாங்களோ அந்த டீச்சர்ஸ்க்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கெமிஸ்ட்ரி டீச்சர்ஸ் அஞ்சு பேர் இருக்காங்க நீங்கள் யாருக்கு வேணாலும் என்ன பண்ணலாம் நீங்கள் வந்து சென்ட் பண்ணலாம் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் கோப்ரேஷன் ஓகேங்களா அடுத்த வீடியோவில் அடுத்த டாபிக் பார்க்கலாம் தேங்க் யூ